அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிராம உதவியாளர்களை தேர்ந்தெடுக்கும் முறையில் இந்த வாசிக்கும் திறனுக்கு மட்டும் 10 மதிப்பெண்கள் வந்து கொடுக்கறாங்க. மொத்தம் 100 மதிப்பெண்கள்ல 10 மதிப்பெண்கள் இந்த வாசிக்கும் திறனுக்கு மட்டும் கொடுக்கறாங்க. இந்த 10 மதிப்பெண்களை முழுவதுமாக பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லிதான் நம்ம வந்து பார்க்க போறோம், சரிங்களா? அதாவது நேர்முக தேர்வுல நம்ம கிட்ட வந்து ஒரு பேப்பர்ல டைப் பிடிச்சு கொடுத்தோம், அல்லது ஒரு புத்தகத்தை கொடுத்தோம், அல்லது வந்து நியூஸ் பேப்பரை கொடுத்தோம், அதுல வந்து தமிழை வந்து வாசிக்க சொல்லி கேட்கலாம். மேக்சிமம் ஆங்கிலம் வந்து கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா குறைந்தபட்ச கல்வி தகுதியே வந்து 5ஆம் வகுப்பு தான். அதனால வந்து தமிழ் வந்து கண்டிப்பா வந்து வாசிக்க சொல்லி அதுக்கு வந்து 10 மதிப்பெண்ணுக்கு எத்தனை மதிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. தமிழை வந்து வாசிக்கிறதுல என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏற்றம் இறக்கம், எந்த இடத்துல வந்து ஏற்றம் கொடுக்கணும், எந்த இடத்துல வந்து இறக்கம் கொடுக்கணும், கம்மா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நிறுத்தி வாசிக்கணும், புல் ஸ்டாப் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து சென்டென்ஸ முடிக்கணும், சரிங்களா? நல்லா சத்தமா தெளிவா அழகா தமிழை வந்து வாசிக்கணும், சரிங்களா? அதுக்குதான் வந்து அந்த 10 மதிப்பெண்கள் வந்து கொடுக்கறாங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்ப இந்த நியூஸ் பேப்பரை கொடுத்து வாசிக்க சொன்னாங்க அப்படின்னா எந்த மாதிரி வாசிக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். விளையாட்டு வீராங்கனை கால் பரிபோக காரணமான 2 அரசு மருத்துவர்கள் இடமாற்றம், சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். விளையாட்டு வீராங்கனையின் கால் பரிபோக காரணமான 2 அரசு மருத்துவர்கள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அவர்கள் மீது துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். அறுவை சிகிச்சையின் போது இரத்த சேதத்தை தடுப்பதற்காக சுருக்கு கட்டு போடப்பட்டுள்ளது, அதனால் கால் இரத்த ஓட்டம் தடைபட்டு காலை எடுக்கும் நிர்பந்தம் ஏற்பட்டது. சோ இந்த மாதிரி எந்த இடத்துல வந்து கமா போட்டிருக்காங்களோ அங்க வந்து கொஞ்சம் நிறுத்தி, எந்த இடத்துல வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்களோ அங்க வந்து சென்டென்ஸ் முடிச்சு வாசிக்கணும். எடுத்துக்காட்டு இப்ப இந்த நடுவுல ஒரு பேராகிராப் இருக்கு பாருங்க, அறுவை சிகிச்சையின் போது, அந்த இடத்துல வந்து ஒரு கமா போட்டிருக்காங்க, அப்ப அறுவை சிகிச்சையின் போது அப்படின்னு நிறுத்திட்டு அடுத்தது வந்து வாசிக்க ஆரம்பிக்கணும். அறுவை சிகிச்சையின் போது ரத்த சேதத்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவா வாசிக்க கூடாது, சரிங்களா? அறுவை சிகிச்சையின் போது ரத்த சேதத்தை தடுப்பதற்காக சுருக்கு கட்டு போடப்பட்டுள்ளது, அப்ப அந்த போடப்பட்டுள்ளது புல் ஸ்டாப் வச்சுட்டாங்க, அந்த இடத்துல வந்து நம்ம சென்டென்ஸ் முடிச்சிட வேண்டியதான். அந்த இடத்துல வந்து சுருக்கு கட்டு போடப்பட்டுள்ளது, அதனால் கால் ரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவா வாசிக்க கூடாது, சரிங்களா? இதுதான், சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து சத்தமா தெளிவா அழகா நம்ம வந்து வாசிச்சோம் அப்படின்னா 10க்கு 10 மதிப்பெண்கள் பெறுவது உறுதி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.